இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பில் மாமன்னர் தம்பதியுடன் 400க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமும் பேரரசியார் ராஜா சரித் சோஃபியாவும் நேற்று கோலாலம்பூர் இஸ்தானா நெகேராவில் பிரதமர், அமைச்சர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதர்களுடன் நோன்பு பெருநாள் விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்பார் இப்ராஹிம், அவரின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில், துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி, தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்சில், அமைச்சரவை உறுப்பினர்கள், அவர்களின் துணைவியார் ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுமார் 400க்கும் பேர் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சிக்கு அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ முகமது சூகி அலி, பொது சேவைத்துறை தலைமை இயக்குநர் ரத்து ஸ்ரீ வான் அகமது தஹ்லான் அப்துல் அசீஸ், மக்களவைத் தலைவர் தான் ஸ்ரீ ஜஹாரி அப்துல், மேலவைத் தலைவர் டத்து முத்தாங் தகால், மலேசிய ராணுவ படை தளபதி ஜெனரல் தான் ஸ்ரீ முகமது அப்துல் ரஹ்மான், தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் ஆகியோரும் வருகை புரிந்திருந்தனர். இந்த விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியில் மலாய்க்காரர்களின் பல்வேறு பாரம்பரிய உணவுகள் வைக்கப்பட்டிருந்த வேளையில் இங்கிலாந்து, துருக்கி, எகிப்து, உஸ்பெகிஸ்தான், மாலத்தீவு, செனகல் மற்றும் அயர்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்த தூதர்களும் கலந்து கொண்டனர். கொண்டாட்டத்தில் பாலஸ்தீன மக்களின் துன்பங்களை மறக்காதீர் சாஹித். நேற்று நோன்பு பெருநாள் கொண்டாடும் நிகழ்ச்சியில் பாலஸ்தீன மக்கள் படும் துன்பங்களை மறக்க வேண்டாம் என்று துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாஹித் ஹமீதி மலேசியர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். பாலஸ்தீன மக்களின் விடுதலைக்காக மலேசியர்கள் பிரார்த்திக்க வேண்டும் என்று தனது முகநூலில் டாக்டர் அகமது சாஹித் பதிவிட்டுள்ளார். மதம் மற்றும் இனம் பாராமல் ஒற்றுமையை வலுப்படுத்தும் நாளாக நோன்பு பெருநாள் அமைய வேண்டும் என்று அவர் கூறினார். ஒருவரை ஒருவர் சந்தித்து சகோதரத்துவத்தை வலுப்படுத்துவதும் முக்கிய அங்கமாக இந்நாள் இருக்க வேண்டும் என்று டாக்டர் அகமது சாஹித் குறிப்பிட்டார். மேலும் சொந்த ஊர்களுக்கு செல்லும் போது பாதுகாப்பை உறுதி செய்து பயணத்தை மேற்கொள்ளும்படி அவர் அறிவுறுத்தினார். இன மத பேதமின்றி ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் சுல்தான் ஸ்லாங்கூர். இந்நாட்டில் உள்ள முஸ்லிம்களும் அனைத்து இன மக்களும் இன மத பேதமின்றி ஒற்றுமையை வலுப்படுத்த வேண்டும் என்று ஸ்லாங்கூர் சுல்தான் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா அறிவுறுத்தியிருக்கிறார். திறந்த இல்ல உபசரிப்புகளுடன் நட்புறவுகளை பராமரிக்கும் பாரம்பரியத்தை தொடர்ந்து நிலைநாட்ட வேண்டும் என்று தமது முகநூலில் அவர் பதிவிட்டுள்ளார். மக்களின் ஒற்றுமைக்கு பாதகத்தை ஏற்படுத்தும் விதமாக அவதூறு பரப்பும் நடவடிக்கைகளில் அனைத்து தரப்பு மக்களும் ஈடுபடக்கூடாது என்று சுல்தான் ஷரஃபுடீன் கேட்டுக்கொண்டார். சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் வாகனம் ஓட்டும்போது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். நோன்பு பெருநாளை முன்னிட்டு நேற்று காலை ஷாலாம் சுல்தான் ஷரஃபுடீன் அப்துல் அசீஸ் பள்ளி வாசலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் அவர் கலந்து கொண்டார். இந்த சிறப்பு தொழுகையில் சுமார் 3000 பேர் கலந்து கொண்டனர். கோவிட் 19 பாதிப்பை தடுக்க பொதுமக்களுக்கு அறிவுறுத்து. கோவிட் 19 நோயால் பாதிக்கப்படுவதை தடுக்கவும் அல்லது அந்நோய் பரவலை தடுக்கவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நோன்பு பெருநாள் காலகட்டத்தில் கோவிட் 19 நோய் பரவலை தடுக்கும் பொருட்டு ட்ரிஸ் எனப்படும் சோதனை, அறிக்கை, தனிமைப்படுத்துதல், தெரிவித்தல் மற்றும் சிகிச்சை ஆகிய நடவடிக்கைகளை பொதுமக்கள் பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. பொதுவாக நோன்பு பெருநாளில் உறவினர்களை சந்திப்பதும் குறுகிய மற்றும் நெரிசலான இடங்களில் பொதுமக்களின் சந்திப்புகள் நடைபெறும். ஆகவே பொதுமக்கள் கைகளை கழுவி கிருமி நாசினி திரவத்தை பயன்படுத்த வேண்டும் என்று தனது அதிகாரப்பூர்வ முகநூலில் சுகாதார அமைச்சு பதிவிட்டுள்ளது. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது எளிதாக பாதிக்கப்படுபவர்கள் சுவாச கவசத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அமைச்சு கேட்டுக்கொண்டது. பணியில் உள்ள போலீசார் மக்களின் நல்வாழ்வுக்காக சேவையாற்ற வேண்டும் போலீஸ் தலைவர். நோன்பு பெருநாள் கொண்டாட்டத்தின் போது பணியில் இருக்கும் அரச மலேசிய போலீஸ் படை PDRM-இன் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் நாட்டின் அமைதி மற்றும் நல்வாழ்வுக்காக தொடர்ந்து சேவையாற்ற வேண்டும் என்று நினைவுறுத்தப்பட்டுள்ளனர். இப்பெருநாட்களில் அவர்கள் வழங்கும் சேவைக்கு நிச்சயமாக இறைவனிடம் இருந்து வெகுமதி கிடைக்கும் என்று தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் கூறுகிறார். இவ்வாண்டு நோன்பு பெருநாளை முன்னிட்டு PDRM-இன் அதிகாரப்பூர்வ முகநூலில் பதிவேற்றம் செய்யப்பட்ட வாழ்த்து செய்தியில் ரசருடீன் அவ்வாறு கூறினார். இதனிடையே இஸ்ரேல் தாக்குதலால் அவதியுறும் பாலஸ்தீன மக்களுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தித்துக் கொண்டார்.